ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் மனமிரும்பும் உறவிடம் இருந்து நாளை ஒரு சந்தோஷ செய்தி வரப்போகிறது. என்ன செய்தி என்று சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சந்தோஷ செய்தியை உன் துணை நாளை உன்னை அழைத்து சொல்லப்போகிறார். இதனால் வரை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறதே, நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கலங்காதே, என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். அப்படி உன்னை இந்த நிலையும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். தண்ணீரையே எண்ணெயாக ஆக்கி விளக்கறிய வைத்த நான் உன் வாழ்க்கையா வெளிச்சமாக ஆக்காமல் விட்டுவிடப் போகிறேன். எது நினைத்தும் கலங்காதே. வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கிறதென்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கான நல்லது எப்படி நடக்கும்? சற்று யோசனை செய்து பார். எதுவாக இருந்தாலும் அதை உன் மனம் எப்படி யோசிக்கிறதோ அப்படிதான் உன் வாழ்க்கை ஆகிறது. உன் துணை உன்னோடு பேசினால், உன்னை நாடி வந்தால் அதுவே பெரிய சந்தோஷம் என்று சொல்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். மனம் கலங்க வேண்டாம். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சில நேரங்களில் மனம் என்பது ஒரே மாதிரியாக இருக்காது, அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் உன் துணையின் நிலையும் இருக்கிறது. தடமாறி சென்று அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவரை மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீ அனுபவித்து வரும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை சில பேர் ஒதுக்கி வைத்தார்கள் என்று நீ கவலை கொள்கிறாய். கவலை கொள்ள வேண்டாம். அவர்களையும் உன்னை நாடி வர வைக்கிறேன். நாளை ஒரு சந்தோஷ செய்தி வரும். அதை கேட்டு உன் மனம் குளிரும். நீயே எனக்கு நன்றி சொல்வாய். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.